So friends, அதிமுகவில் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகளை உருவாக்கி நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை ஏற்ற தேர்தல் ஆணையம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இது தற்போது அதிமுக வட்டாரத்துக்கு மிகப்பெரும் தலைவலியாக மாறியுள்ளது. அதிமுக உறுப்பினர் ராம்குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அவர்கள் 2017 டிசம்பர் 5ஆம் தேதி மறைந்தார். அதற்கு பிறகு 2017ஆம் ஆண்டு செப்டம்பர் 12ல் அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடந்தது. இதில் பொதுச்செயலாளர் பதவியை கலைத்துவிட்டு ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் என புதிய இரு பதவிகளை உருவாக்கப்பட்டன. அதிமுக கட்சி விதிகளின்படி புதிய பதவிகளை உருவாக்க பொதுக்குழு அதிகாரம் இல்லை. கட்சி விதிகளின்படி புதிய பதவிகளை உருவாக்கவோ அல்லது பொதுச்செயலாளர் என்ற பதவியை மாற்றவோ அல்லது பொதுச்செயலாளருக்கு உள்ள அதிகாரங்களை மாற்றவோ பொதுக்குழுக்கு எந்தவித அதிகாரங்களும் இல்லை என்பது அனைவருக்கும் தெரிந்ததே. தற்போது அதிமுக உட்கட்சி தேர்தல் வரும் டிசம்பர் 31ஆம் தேதிக்கு முன் நடத்தப்படுவதாக தேர்தல் ஆணையத்திடம் அதிமுக தலைமை தெரிவித்திருந்தது. அதிமுக கட்சி விதிகளின்படி டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவின்படி உள்ளாட்சி தேர்தல் நடப்பதற்கு முன்பாக பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் தற்போது அதிமுகவுக்கு ஏற்பட்டுள்ளது. ஆனால் கடந்த 2017 செப்டம்பர் 12ஆம் தேதி நடந்த பொதுக்குழு தீர்மானங்கள் அடிப்படையில் பொதுச் செயலாளரின் அதிகாரங்களை ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் ஆகியோருக்கு அளித்த அதற்கு ஏற்பட்ட திருத்தப்பட்ட கட்சி விதிகளை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டது. அதன்படி கட்சி விதிகளில் கொண்டு வரப்பட்ட திருத்தங்களை ஏற்று தேர்தல் ஆணையம் 2018 மே 4ஆம் தேதி உத்தரவு பிறப்பித்தது. கட்சியின் சட்டத்திட்டங்களுக்கு முரணாக உருவாக்கப்பட்ட தீர்மானத்தை ஏற்று தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருப்பது செல்லாது என தற்போது வழக்கு தொடரப்பட்டுள்ளது. எனவே தேர்தல் ஆணையத்தின் உத்தரவை ரத்து செய்ய வேண்டும். ஜெயலலிதா மரணத்தின் போது அமலில் இருந்த விதிகளை பின்பற்றி அதிமுக தலைமைக்கு உத்தரவிடுமாறு தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்று கோரியுள்ள இந்த மனு மீதான விசாரணை தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி, நீதிபதி ஆதிகேசவன் ஆகியோர் அடங்கிய அமர்வின் விசாரணைக்கு வர உள்ளது. இது குறித்து அதிமுகவுக்கு வெளியிட்டப்பட்டுள்ள தகவலின் அடிப்படையில் அதிமுக தலைமை வந்து தற்போது அதிர்ந்து போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல் சொல்லப்பட்டிருக்கு. இந்த நிலையில் இந்த வழக்கானது ஏற்கனவே தொடரப்பட்ட வழக்காக இருந்தாலும் தற்போது உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்பாக இந்த வழக்கினுடைய விசாரணை நடைபெற வேண்டும், தீர்ப்பு வெளியாக வேண்டும். ஆக மொத்தத்தில் தீர்ப்பு அதை விசாரணைக்குன்னு வந்துச்சுனாவே ஏற்கனவே இவங்க உருவாக்கின அந்த பதவி செல்லாது, அதாவது சசிகலாவை அதிமுகவிலிருந்து நீக்கியது செல்லாது அப்படிங்கிறது தான் அதோட முடிவாக இருக்கும் அப்படிங்கிறது திட்டவட்டமாக தெரிஞ்ச விஷயம். ஏன்னா அந்த மனுவோட நோக்கமே அதுதான், மனுவில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயமும் அதுதான், தேர்தல் ஆணையம் அறிவித்ததும் தவறு அப்படிங்கிறது திட்டவட்டமாக தெரியப்பட்டிருக்கு. ஆனால் அதை விசாரிக்கிறேன் பதவிகள் வந்து பறிவு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறதுனால அதிமுக வட்டாரத்தில் மேல்மட்டத்தில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்பட்டிருக்கு. இதன் காரணமாக அடுத்தடுத்து அதிமுகவுடைய நிலை என்ன ஆகுமோ அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற தகவலும் சொல்லப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் சார்ந்த உங்களுடைய மேலான அபிப்பிராயங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போல புதிய தகவல் தெரிஞ்சு நம்ம சேனலை தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ யூவர்ஸ்.